ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோவில் பீட்டர் எஸ் பீகிள் எழுதின த லாஸ்ட் யூனிகன் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பீட்டர் எஸ் பீகிள் இவர் வந்து April 20, 1939 பிறந்த அமெரிக்க நாவலிஸ்ட், ஸ்க்ரீன் ரைட்டர். இவரோட ஃபேமஸ் ஒர்க் வந்து இந்த ஃபேண்டசி ஃபிக்ஷன் யூனிகான் தான். இதை வந்து 1968 அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு ஃபேண்டசி ஃபிக்ஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ நிறைய மேஜிக்கல் எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபிக்ஷனல் யூனிவர்ஸில் இந்த ஒர்க் அமைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த நாவல் கூட ஒரு ஷார்ட் நாவலெட் வந்து நம்ம பீட்டர் பீகிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதனுடைய டைட்டில் வந்து 2 Hearts. இந்த நாவலுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு யூனிகான் இருக்குது. அது என்ன பிலீவ் பண்ணுதுன்னா, இந்த அர்த்தில் தன்னை மாதிரி வேறு எந்த ஒரு ஸ்பீஷியஸும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் தன்னை மாதிரி இருக்கிற யூனிக்கானை மீட் பண்ணி பார்க்கணுங்கிறதான் அதனுடைய இன்ட்ரெஸ்ட். சரி தானே? ஸோ இது நிறைவடைஞ்சுதா அப்படிங்கிறதா இந்த நாவலுடைய கான்செப்டே. சரி வாங்க, இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துக்கலாம். அந்த யூனிகான் தாங்க மெயின் கேரக்டரே. ஸோ அந்த யூனிகான் வந்து தான் வசித்து இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டை விட்டு இன்னொரு யூனிகான் யாரும் இருக்காங்களா, அல்லது தான் தான் இந்த வேர்ல்டு லாஸ்ட் க்ரியேச்சரா அப்படிங்கிற மாதிரி அதை திங்க் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி அமைஞ்சிருக்கோம். அப்புறம் பட்டர்ஃப்ளைன்னு ஒரு ஃபன்னி கேரக்டர் இதில் உண்டு. அந்த பட்டர்ஃப்ளை வந்து நிறைய ரிடில்ஸ் சொல்லுமா, நிறைய ரிடில்ஸ் சாங்ஸ்லாம் அந்த யூனிகான் கேட்குற இன்ஃபர்மேஷனை அந்த பட்டர்ஃப்ளை வந்து ஒரு ரிடில்ஸ் மாதிரி யூனிகான் கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பர்டிகுலர் கேரக்டரை வந்து நம்ம பீட்டர் எஸ் பீகிள் வந்து அவருடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான ஃபில் ஸ்விக்னிக் அப்படிங்கிறவரை பேஸ் பண்ணி அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா அவருடைய ஃப்ரெண்டு கூட பெர்க்ஷயர் ஹில்ஸ் ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயத்தை அவர் கேதர் பண்ணதுனால பீட்டர் எஸ் பீகிள் வந்து இந்த நாவலில் அந்த பட்டர்ஃப்ளை கேரக்டராக தன்னுடைய ஃப்ரெண்டை யூஸ் பண்ணியிருப்பார். அப்புறம் இன்னொரு கேரக்டர் பாருங்கள், மாமி ஃபார்ச்சுனா. இவங்க வந்து ஒரு ஓல்ட் விச், ரொம்ப விக்கெட்டான கேரக்டர். இவங்களுக்கு வந்து நிறைய டார்க் மேஜிக்லாம் தெரியும். குறிப்பாக கார்னிவல் டைமில் நிறைய சைட் ஷோஸ் பண்ணுறவங்க தான் இந்த மாமி ஃபார்ச்சுனா. ஸோ இந்த கார்னிவல் டைமில் நிறைய மித்திக்கல் க்ரியேச்சர்ஸை இவங்க மேஜிக் மூலியமாக காட்டுறது தான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே. பட் அதெல்லாமே ஒரு நார்மல் அனிமல் தான், அதை வந்து ஒரு மித்திக்கல் க்ரியேச்சர் மாதிரி காட்டுவாங்க நம்ம மாமி ஃபார்ச்சுனா. ஸோ இந்த கேரக்டரை கூட நம்ம பீகிள் வந்து ரோமன் காடஸ் ஆஃப் ஃபார்ச்சுனையும், அதே மாதிரி ஜெர்மன் மித்திக்கல் ஹீரோவான ஃபார்ச்சுனேட்டர்ஸையும் பேஸ் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஷெமென்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஜிஷியன் தான், பட் ரொம்ப திறமையாலாம் அவனால் கையால் தெரியாது. ரொம்ப கன்ஃபியூஸ்டு கேரக்டர், ரொம்ப கொஞ்சம் ஃபூலிஷாக நிறைய தப்புலாம் பண்ணக்கூடிய ஒரு மெஜிஷியன் தான். அதுக்கப்புறம் கேப்டன் கலி அப்படின்னு ஒரு லீடர், அப்புறம் மோலி க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒய்ஃப், இல்லை ரெட் புல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்கல் க்ரியேச்சர் உண்டு. அது வந்து பிளைண்டு தான் பட் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அப்புறம் ஒரு க்ரூயல் கிங், அவருடைய நேம் வந்து கிங் ஹகார்டு. அவருடைய அடாப்டட் சன் வந்து பிரின்ஸ் லிர் அப்படின்னு ஒரு கேரக்டர். சரிவாக இப்போ அந்த நாவலுடைய சம்மரி பார்த்தாலும், அந்த ஸ்டோரி எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, ஒரு ஃபாரஸ்ட்டை காட்டுறாங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய ஹண்டர்ஸ், அதாவது இந்த ஹியூமன் ஹண்டர்ஸ் வந்து அந்த ஃபாரஸ்ட்டை க்ராஸ் பண்ணி போகும்போது எதையாவது ஹண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட தான் அங்கே தேடி போயிட்டுருக்காங்க இல்லையா. பட் ரொம்ப நாள் அந்த இடத்துல ஹண்டிங் ட்ரை பண்ணுறாங்க, பட் எதுவுமே அவங்களுக்கு சிக்கலை. ஸோ அவங்க என்ன பிலீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபாரஸ்டில் வந்து கண்டிப்பாக இப்போ யூனிகான் இருக்கலாம், அதனால தான் அந்த அதனுடைய மேஜிக்கல் ஆரானால் எல்லா அனிமல்ஸும் சேஃப்கார்ட் பண்ணப்படுது. மேபி அந்த யூனிகான் வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கும், அதனால தான் நமக்கும் எந்த ஹண்ட் பண்ணுற டைமில் எந்த ஒரு அனிமல்ஸும் கண்ணில் சிக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ அந்த ஹண்டர்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி வேறு இடத்துல போய் நம்ம ஹண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணும்போது தான் அவரில் ஒரு ஹண்டர் என்ன சொல்லிடுறான்னா, யூனிகான்க்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி சொல்லிடுறான், நீ தான் இந்த வேர்ல்டுலே கடைசியான க்ரியேச்சர், உன்னை மாதிரி வேறு யூனிகான்லாம் கிடையாது, பட் நீ வந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிற, பட் நீ தான் லாஸ்ட்டு, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இந்த வேர்ட்ஸை கேட்ட யூனிகான் வந்து இனிஷியலாக, அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து அந்த வேர்டை வந்து இக்னோர் பண்ணாலும், லேட்டரான அவன் சொன்ன வார்த்தை வந்து யூனிகானோட மைண்டில் வந்து அடிக்கடி வந்து போயிட்டே இருக்குது. அது வந்து அவனை ரொம்பவே, அந்த யூனிகான் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிடுது. ஸோ இப்போ யூனிகான் என்ன பிளான் பண்ணதுன்னா, சரி நம்ம போய் நம்ம யூனிகான் டைப்லேயே வேறு எங்கேயும் இருக்குதா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஏன்னா நம்மளை போய் எக்ஸ்டின்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டானே, வேறு இருக்கான்னு தேடணுங்கிற மாதிரி நிறைய பிளேசஸ் அவங்க போகும்போது ஹியூமன் பீயிங்ஸால் இந்த யூனிகானை வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த ஹியூமன் பீயிங்ஸ் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஒயிட் மேர் மாதிரி தான் இருக்குது.
ஏன்னா இது வந்து ஒரு ஃபேண்டசி நாவல்னு சொன்னேன் இல்லையா, நிறைய மேஜிக்கல் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பிலீவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ தான் அந்த பட்டர்ஃப்ளையுடைய ரோல், அந்த பட்டர்ஃப்ளை வந்து வார்ன் பண்ணுது என்னென்னா, நீ வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு லேண்டுக்கு போயிரு, அந்த லேண்டை வந்து ஒரு க்ரீச்சர் தான் ரூல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லேண்டுக்கு போயிட்ட அப்படின்னா நீ கொஞ்சம் சேஃப்கார்டான மாதிரி ஃபீல் பண்ணலாம். அந்த க்ரீச்சருடைய பேர் வந்து ரெட் புல் அப்படிங்கிற விஷயம் மட்டும் சொல்லிருச்சு. இருந்தாலும் யூனிகார்ன் வந்து கண்டினியூஸாக தன்னுடைய யூனிகார்ன் குரூப் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி போயிட்டே இருக்கு இல்லையா. அந்த ஜேர்னியில் வந்து அந்த விச் மாமி ஃபார்ச்சுனான்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த விச்சுடைய ரூல் என்ன, அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, அவங்களுடைய அந்த மேஜிக் எபிலிட்டியை வச்சு நார்மலாக இருக்கிற ரெகுலர் அனிமல்ஸை வந்து மித்தலாஜிக்கல் க்ரியேச்சர்ஸில் வர்ற க்ரீச்சர்ஸ் மாதிரி மாற்றி காட்டுவாங்களாம். மாற்றி அந்த கார்னிவலில் வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணுறது தான் இந்த விச்சுடைய இன்ட்ரெஸ்ட்டே. ஸோ அதனால் இந்த யூனிகானே அவங்க பிடிச்சி வச்சிடுறாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் யூனிகார்ன் தெரிய வருது, எல்லாமே நார்மல் அனிமல்ஸ் தான், பாக்கி இவங்களுடைய மேஜிக் மூலயமா அவங்க இந்த நார்மல் அனிமல்ஸ்லாம் எப்படி பண்ணிடுறாங்க, மித்தலாஜிக்கல் க்ரீச்சர்ஸ் அப்புறம் மித்தில் உள்ள அந்த லெஜண்ட்ஸ் மாதிரி மாற்றிடுறாங்க இல்லையா. ஸோ இது மட்டும்தான் ரியல், இதை வந்து மாற்றணும் அவசியமே கிடையாது, இது வந்து ஒரு ரியல் யூனிகார்ன். ஸோ இந்த மாதிரி மித்த அனிமல்ஸ்லாம் சஃபர் ஆகுது இல்லையா, அதெல்லாம் சேஃப்கார்ட் பண்ண நினைக்கிறாங்க இந்த யூனிகார்ன். ஸோ யூனிகார்ன் மீட் பண்ண ஃபஸ்ட்டு ஹியூமன் பீயிங்கே ரொம்ப டெரிஃபிக்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருச்சு யூனிகார்னுக்கு. ஸோ அந்த சர்க்கஸில் ஒரு அனிமல் மாதிரி கேஜ் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு வந்து அது வந்து யூனிகார்ன் மாதிரி தெரியாது இல்லையா. ஸோ மித்தவங்களுடைய பார்வைக்கு அது வந்து ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு ஃபீமேல் ஹார்ஸ், ஒயிட் மேர் மாதிரி தான் தோணுது. இது வந்து அந்த மாமி ஃபார்ச்சுனாவுடைய அந்த மிட் நைட் சர்க்கஸ். அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, லைக் மேன்டிகோர், அப்புறம் ஒரு டிராகன், அப்புறம் சாட்டியர், செரிபரஸ் அப்படிங்கிற ஒரு மூணு தலை நாய், அப்புறம் ஒரு ஹார்பி, இதெல்லாம் இருக்குது. பட் யூனிகார்னுக்கு தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னா, யூனிகார்னோ அப்புறம் அந்த செலனோ அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது ரெண்டு தான் மேஜிக்கல் க்ரியேச்சர்ஸ். மித்த எல்லாமே மாற்றி வச்சுருக்காங்க நார்மல் அனிமல்ஸை வந்து இந்த மாதிரி மேஜிக் பவர் மூலயமா மாமி ஃபார்ச்சுனா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக லயனை வந்து மேன்டிகோராகவும், க்ரொக்கடைல வந்து டிராகன் மாதிரியும், அப்புறம் ஏப் இருக்கு இல்லையா அதை வந்து சாட்டியராகவும் மாற்றி வச்சுருக்காங்க. பட் செலிபிரஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு நார்மல் டாக் தான். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம யூனிகார்ன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுது. அங்கே வந்த நம்மளுடைய மெஜிஷியன், ஏன்னா அவருமே அந்த சர்க்கஸில் ஒரு ஷோமேன் தான், அவருடைய நேம் தான் ஸ்கெம்ட்ரிக் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இவர் வந்து ஒரு யங் மெஜிஷியன் தான், அவரும் தன்னுடைய ஃபீல்டில் வந்து தன்னை ரெஜிஸ்டர் பண்ண நினைக்கிற ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு கேரக்டர். ஸோ இந்த மெஜிஷியனுடைய ஹெல்ப் மூலியமாக தான் அந்த யூனிகார்ன் வந்து அந்த சர்க்கஸ்லேருந்து எஸ்கேப் ஆயிடுது. ஏன்னா அதை ப்ரிசன்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா. இப்போது ஸ்கெமெண்ட்ரிக் கூட நம்ம யூனிகார்னும் அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுற மாதிரி நாவல் மூவ் ஆகும். ஸோ அப்படி அங்கேருந்து எஸ்கேப் ஆகும்போது யூனிகார்ன் என்ன பண்ணிடுறோம்னா, மித்த க்ரீச்சர்ஸ் லைக் செலனோவையும் காப்பாற்றி விட்டுருது. அப்படி காப்பாற்றும் போது தான் செலனோ என்ன பண்ணிடுறா, அந்த மாமி ஃபார்ச்சுனாவையும் அவங்களுடைய ஹன்ச்பேக்டு அசிஸ்டண்ட்டான ரூக்கையும் கொலை பண்ணி போட்டுருது. ஸோ இப்போ நம்ம யூனிகார்னும் செமெண்ட்ரிக் ரெண்டு பேரும் சேர்ந்து கிங் ஹகார்டுடைய கேசில் ட்ரை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே தான் அந்த ரெட்புல்ங்கிறது இருக்குது. ஏன்னா அந்த பட்டர்ஃப்ளை சொல்லிச்சு இல்லையா, ரெட்புல் கிட்ட போயிரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துச்சு. பட் ரெட்புல் இருக்கிற பிளேஸ் வந்து கிங் ஹகார்டுடைய கேசில் இருக்குங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அங்கே ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அப்படி போகும்போது நம்ம ஸ்கெமெண்ட்ரிக் வந்து பேண்டிட் அப்படிங்கிறவங்களால கேப்சர் பண்ணப்படுறாங்க. பேண்டிட்ஸ் அப்படின்னா ராபர்னு சொல்லலாம், இந்த வழிப்பறி கொள்ளையர்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கன் பாயிண்டில் வச்சுட்டு அப்படி திருடிட்டு போகிற ஒரு கேங்ஸ்டர் மாதிரி. ஸோ அவங்களால நம்ம மெஜிஷியன் ஸ்கெமெண்ட்ரிக் வந்து கேப்சர் பண்ணப்படுறாரு. அப்போது அங்கே வந்து யூனிகார்ன் வந்து அவரை ரெஸ்கியூ பண்ணும்போது நம்ம பேண்டிட்டுடைய லீடருடைய ஒய்ஃப் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட நேம் வந்து மோலி க்ரூ. அவங்களுடைய அழகில் ரொம்பவே அட்ராக்ட் ஆயிடுது. அந்த லேடிக்கும் இந்த யூனிகார்னை பார்த்தோன்னே ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷன், இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு யூனிகார்னை பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு அட்ராக்ஷன் வந்துடுது. இப்போ மூணு பேருமே ஒன்று சேர்ந்து அவங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணி ஹாக்ஸ் கேட் அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு வந்துடுறாங்க. அந்த டவுனுமே ஹகார்டுடைய ரூலில் இருக்கிற ஒரு டவுன். ஸோ அந்த ஹாக்ஸ் கேட்டில் ட்ரின் அப்படின்னு ஒரு ரெசிடென்ட் வந்து தங்களுக்கு உண்டான கர்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, எங்களுடைய டவுன் வந்து ஹகார்டுடைய ஃபார்ச்சூனுக்கு ஒரு பங்கு உண்டு. ஏன்னா எங்களுடைய டவுன்லேருந்து சில விஷயத்த நாங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களுடைய ஆட்சி இருக்கிற வரைக்கும் எங்கள் ஹாக்ஸ் கேட்டில் எங்களால் ப்ராஸ்பராக இருக்க முடியாது. ஹகார்டுடைய கேசில் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆனால் தான் எங்களால் ப்ராஸ்பராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. இன்னொன்று என்னென்னா,
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ட்ரின் வந்து இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னென்னா, ஒரு பாய் பேபியை வந்து டவுனுடைய மார்க்கெட் பிளேஸ் ஒரு பர்டிகுலர் நைட் வின்டர் டைமில் நான் பார்த்தேன். பட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ப்ராஃபஸியாக சொன்னதே அந்த குழந்தை தான். பட் நான் வந்து அந்த மாதிரி ப்ராஃபஸி நடக்கக்கூடாதுன்னு நினச்சி அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு போயிட்டேன். பட் லேட்டர் ஆன் கிங் ஹாகர்ட் வந்து அந்த பேபியை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து தத்தெடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் ட்ரின் வந்து சொல்கிறான். ஸோ அந்த ஹாக்ஸ்கேட்டை சேர்ந்த யாரோ ஒருத்தன் தான் கண்டிப்பாக ஹகார்டுடைய கேஸில் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ண போகிறான். அந்த ப்ராஃபஸி அந்த குழந்தை சொல்லிச்சு. பட் அந்த குழந்தை இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நான் நினச்சி தாங்க விட்டுட்டு போனேன். பட் கடைசியில் பார்த்தா கிங் ஹகார்டை அந்த குழந்தைய ஃபைண்ட் அவுட் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கிட்டார் இல்லையா, அந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த த்ரீ பீப்புள் லைக் நம்ம மோலி, ஸ்கெவென்ட்ரிக் அந்த மெஜிஷியன், அப்புறம் அந்த யூனிகான், மூணு பேருமே அந்த ஹாக்ஸ் கேட் பிளேஸை விட்டு மூவ் ஆகிட்டு இப்போ ஹகாட்ஸ் கேசில் அவருடைய கேசிலை நோக்கி தன்னுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இவங்க வந்து ரெட்புல்லால் அட்டாக் பண்ணப்படுறாங்க. ஸோ இந்த அட்டாக்ல வந்து யூனிகானால் எஸ்கேப் ஆக முடியல அந்த புல்கிட்ட இருந்து. அந்த அளவுக்கு ஏன்னா புல்க்கு வந்து அந்த மெஜிக்கல் பவர் உண்டு இல்லையா. ஸோ இந்த யூனிகான் எப்படியும் அந்த இடத்துலருந்து காப்பாற்றி ஆகணுங்கிறதுனால அந்த மெஜிஷியன் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, யூனிகானோடைய விருப்பம் இல்லாமலே அதை வந்து ஒரு ஒரு விமனாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுறாரு, மெஜிக்கால விமனாக மாற்றிடுறாரு. இப்போ யூனிகான் அட்டாக் பண்ண அந்த ரெட் புல்க்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது. எப்படி இந்த நம்ம யூனிகானை தானே அட்டாக் பண்ண வந்தோம், இது எப்படி ஒரு விமனாக மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்லே ரெட் புல் என்ன பண்ணிருது அப்படின்னா அந்த பிளேஸை விட்டு டிசப்பியர் ஆகி போயிருது. இப்போ அந்த மூணு பேருமே ஹகார்டுடைய கேசில் நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்கெமெண்ட்ரிக் வந்து யூனிக்கான வந்து லேடி அமல்தியா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா யூனிக்கானா போனோம் அப்படின்னா அந்த கிங் ஹகார்டு இருக்கா இல்லையா, அவனுக்கு நிறைய டவுட் வந்துடும். அந்த டவுட்டெல்லாம் இக்னோர் பண்ணுறதுக்காக இந்த மெஜிஷியன் வந்து அவளை லேடியாக மாற்றினது மட்டும் இல்லாமல் அவள் வந்து லேடி அமல்தியா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடறான் இல்லையா. ஸோ இந்த மொமெண்ட்டில் வந்து ஹகார்டுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ அவருடைய கோர்ட்டில் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு உபசரணை நடக்குது. ஸோ இதை ஒரு சான்ஸாக வச்சு தான் யூனிகான் என்ன ஃபிகர் அவுட் பண்ண நினைக்கிது அப்படின்னா, மித்த யூனிகான்ஸுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி அவங்க ஸ்டே பண்ணியிருக்கும் போது அமல்தியா இருக்கு இல்லையா, அது வந்து ஹகார்டுடைய அடாப்டட் சன்னான பிரின்ஸ் லிர் அப்படின்னு சொன்ன இல்லையா, அவங்க கூட ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்க. மோரோவர் ஹகார்ட் வந்து ஒரு சர்டைன் பாயிண்டில் அமல்தியா கிட்ட இந்த யூனிகானெல்லாம் எங்கே வச்சுருக்கோங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. என்னென்னா அதை வந்து சீல வந்து நான் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய பெனிஃபிட்காக, ஏன்னா யூனிகானால் தான் என்னை வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அமல்தியா வந்தும் அந்த விஷயத்த கேட்க தான் வந்தது இல்லையா, அந்த யூனிகான் நம்மளுடைய ரிமைனிங் யூனிகான்ஸ்லாம் இந்த வேர்ல்டில் எங்கே மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு, ஒழிச்சு வச்சிருக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்ட உடனே அது சீல தான் ஒழிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சீல வந்து ஒரு ட்ராப் மாதிரி பண்ணி அங்கே தான் கட்டி போட்டு வச்சுருக்கேன், அந்த ட்ராப்லேருந்து அவங்களால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த கிங் சொன்ன உடனே அமல்தியாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வந்துடுது. அந்த யூனிகான்க்கு இதை கேட்ட உடனே கிங்க் வந்து கிளியராக புரிஞ்சிருது அமல்தியாங்கிறது வந்து ஒரு யூனிகானாக தான் இருக்கும், அதனால் ரொம்பவே கர்ஸ் பண்ணுறாரு. அமல்தியாவுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தில் அவ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறான் தான் யூனிகான்ங்கிற மாதிரி. அப்போது தான் ரியலாக தெரிய வருது, ஐயோ நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து மித்த யூனிகான்ஸை சேஃப்கார்ட் பண்ணுறது தான், பட் இப்படி உளறிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அந்த யூனிகான் ஃபீல் பண்ணுது. அப்புறம் இவங்களுடைய ஜேர்னியில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு கேட் கூட ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் அந்த மோலி, அப்புறம் ஸ்கெமெண்ட்ரிக், அப்புறம் அமல்தியா, இவங்க வந்து ரெட்புல்லுடைய லேயர் அப்படின்னா ஒரு இந்த டேஞ்சரஸ் அனிமல் எல்லாம் போட்டு வைக்கிற, அதாவது வைல்டு அனிமல் எல்லாம் போட்டு வைக்கிற ஒரு பிளேஸ், ஒரு டென் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சரி தானே, ஒரு குகை மாதிரி அதில் போட்டு வைக்கிற ஒரு பிளேஸ், அதை தான் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெட்புல்லுடைய லேயர் அதை வந்து அந்த என்ட்ரன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. இவங்க அந்த பிளேஸை நுழையும் போது ஹகார்டும் அவங்களுடைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் அவங்கள தடுக்க நினைக்கிறாங்க. ஸோ இப்போ ரெட்புல்க்கும் அங்கே இருக்கிற மித்த கேரக்டர்ஸ் லைக் மோலி, ஸ்கெமெண்ட்ரிக், அப்புறம் அமல்தியா, அப்புறம் அந்த பிரின்ஸ்லர், இவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபைட் நடக்கிற டைமில் ஸ்கெமெண்ட்ரிக் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, அந்த அமல்தியா வந்து அகெயின் ஒரு யூனிக்கானாக மாற்றி காட்டிடுறான், இதுதான் அதனுடைய ஒரிஜினல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி காட்டிடுறாரு. ஸோ இதை பார்த்தோன்னே பிரின்ஸ் லிர் வந்து யூனிகானை சேஃப்கார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி வரும்போது அந்த புல் வர்ற அந்த பாதையிலே விழுந்ததுனால அந்த புல் வந்து கம்ப்ளீட்டாக க்ரஷ் பண்ணிடுது நம்ம பிரின்ஸ் லிர்ரை. இதனால் ரொம்பவே கோவப்பட்ட அந்த யூனிகான் வந்து அந்த புல்லை வந்து அந்த சீக்குள்ளே அப்படியே தள்ளி விட்டுருது. எனது வந்து ஒரு ஃபேண்டசி நாவல்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படி அந்த ரெட்புல் வந்து அந்த சீக்குள்ளே விழுந்ததுனால மித்த யூனிகான்ஸ்லாம் அந்த சீல ட்ராப் மாதிரி பண்ண வச்சுருந்தாங்க இல்லையா, அதுலேருந்து இப்போது ஃப்ரீயாக வெளியே வந்துடுது.
ஸோ வெளியே வந்து அந்த யூனிகான்ஸ் எல்லாம் தன்னுடைய வீடுகளுக்கு போகிற மாதிரி அவங்களுடைய அந்த ஃப்ரீடம் அந்த லிபர்ட்டி வந்து அவங்களுக்கு கிடச்சிருது. இதுக்கப்புறம் அந்த ஹகார்டுடைய கேசிலுடைய சீலிங்லாம் அப்படி விழுற மாதிரியான ஒரு மொமெண்ட்டு. ஸோ அந்த கேசில்லாம் கீழே விழுந்ததுலேருந்து என்ன தெரிய வருது, அந்த கிரவுண்டில் விழுந்துருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சவொடனே என்ன தெரிய வருதுன்னா, கம்ப்ளீட்டாக ஹகார்டுடைய கேசில்காக ஹகார்டுடைய ரூலிங் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த யூனிகார்ன்லாம் இப்போ ஃப்ரீ பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. பிரின்ஸ் லிர் இறந்துட்டார் இல்லையா, அவரை வந்து உயிரோடு கொண்டு வர்றதுக்கு அந்த யூனிகார்ன் வந்து தன்னுடைய அந்த ஹீலிங் எபிலிட்டி அந்த ஹார்ன் இருக்கு இல்லையா, அதை வச்சு டச் பண்ண உடனே அவருக்கு உயிர் வர்ற மாதிரி அந்த ஃபேண்டசிக்கல் எலமெண்ட் இந்த நாவலில் இருக்கும். ஸோ இப்போ ஹகார்டு வந்து இறந்தாச்சு. இந்த நாவலுடைய எண்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிய வருது அப்படின்னா, அந்த ட்ரின் அப்படின்னு ஒருத்தர் வந்து கதை சொன்னார் இல்லையா, அவர் தான் அந்த பிரின்ஸ் லிருடைய அப்பா. அவர் ஏன் அந்த மார்க்கெட் பிளேஸில் விட்டு போயிருப்பார் அப்படின்னா, அந்த ப்ராஃபஸி நடந்தே தீரணுங்கிறக்காக தான் அவர் அந்த இடத்துல விட்டுட்டு போயிருப்பார். ஸோ இப்போ நியூ கிங் யார் அப்படின்னா, நம்ம பிரின்ஸ் லிர் தான். அவர் வந்து தன்னுடைய சப்போர்ட்டர்ஸாக ஸ்கெமெண்ட்ரிக் அந்த மெஜிஷியனையும் அப்புறம் மோலியையும் கூட வச்சுக்கிறாங்க. எல்லாரையும் அதான் எல்லா யூனிகானையும் இந்த சீலேருந்து விடுவிச்ச யூனிகான் வந்து அகெயின் தன்னுடைய ஃபாரஸ்ட்கே திரும்ப வந்துடுது. ஸோ இப்போ அந்த யூனிகான் வந்து ஸ்கெமெண்ட்ரி கிட்டே கிளியராக சொல்லுது, ஏன்னா நான் மித்த யூனிகானை விட சம்திங் டிஃப்ரெண்ட் தான் நான். ஏன்னா மித்த யூனிகான்க்கெலாம் அந்த லவ் அப்புறம் அந்த தப்பு நடந்தது அப்படின்னா அதை நினச்சி ரெக்ரெட் பண்ணுறது இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் எந்த யூனிகான்க்கும் கிடையாது. பட் எனக்கு அந்த விஷயங்கள் நடந்திருக்கு, ஏன்னா நீ வந்து என்னை வந்து சில மொமெண்ட்டில் விமானாக மாற்றிருக்க, அப்புறம் திரும்ப ரெட் யூனிகானாகவும் மாற்றினால எனக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம யூனிகான் போயிடுது. இப்போ ஸ்கெமெண்ட்ரிக்கும் மோலியும் ஒரு பிரின்சஸ் வந்து ஒரு ட்ரபிளில் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிரின்சஸ் கிட்ட வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ட்ரபிள்லேருந்து நீ விடுபடணும் அப்படின்னா லிர்ற போய் பாரு, அவர் தான் உன்னுடைய ஹீரோ, உன்னை காப்பாற்றுறதே அவர் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உன்னை காப்பாற்ற போகிறவங்களே அவங்க தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த நாவலுடைய முடிவில் ஸ்கெமெண்ட்ரிக்கும் மோலியும் ஒரு லவ் சாங் பாடிட்டு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி கம்ப்ளீட் ஆகும். இதுதான் த லாஸ்ட் யூனிகான் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.